வணக்கம் உறவுகளே. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுங்கிறது போல் தமிழக அரசியல்களும் பார்த்திங்கன்னா அப்படி சூடு பிடிச்சிட்டு இருக்கு. தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் பார்த்திங்கன்னா போன தடவை அவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல, அதுலேருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விரக்தியில் இருந்தார் அதிமுக தலைமை மேலே. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து பாரதிய மன்னிக்க வேண்டும், திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நிதியை தேடி வரவில்லை, உதயநிதிக்காக வந்தேன்கிறேன். ஆனால் ஒன்று எப்படி உறவுகளே, இந்த அம்மா பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் அந்த ஒரு அம்மானு ஒரு அந்த ஆளுமை இல்லைன்னா இவர்களெல்லாம் அடையாளம் தெரியாதவர்கள் தான். இன்றைக்கி பாருங்கள், அது நன்றியெல்லாம் கலியுகத்தில் பார்த்திங்கன்னா இருக்குமாங்கிறதுலாம் சந்தேகம்தான். சந்தேகத்தில் நன்றி, கலியுகத்தில் நன்றி இருக்க வாய்ப்பு இல்லை உறவுகளே. தின்னப்பட்டை தூக்கி அடிச்சிருவான்னு சொல்லுவாங்க, அதான் உலகம். ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பாடு போட்டிங்கன்னா அவன் உங்கள் சோத்தையே தின்னுட்டு, அந்த நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னு அந்த வாழை இலையாக இருந்தாலும் சரி, பட்டையாக இருந்தாலும் சரி, தட்டாக இருந்தாலும் சரி, அதை தூக்கியே அடிச்சிருவான் முகரையில் அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் நீங்கள் நடக்குதா இல்லையா? அந்தம்மா இவர்களை வந்து எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு இவர்கள் அழகு பார்த்தது, ஆனால் இவர்கள் வந்து அவர்கள் காட்டி விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஆனால் இன்னும் உறவுகளே, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து பதவியவோ சுகத்தையோ பணத்தையோ எதிர்பார்த்து கட்சியில் இணையவில்லை. சித்தாந்தம் அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதில் ஒன்றியவர்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் உறவுகளே, தொண்டை மாறமாட்டான், ஆனால் தலைவர்கள் பெரிய பெரிய தலைகள் மாறிடுவாங்கங்கிறது தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களிடத்திலிருந்து பரிபூர்ணமாக தெரிகிறது உறவுகளே. களி முத்திவிட்டது. நன்றி. திருச்சிட்டம்பலம் உணர்ச்சிவாயம்.